அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மேலேறி படவேட்டான். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது பெண்ணியம் விருதுகள் 2020. அதாவது பெண்ணியம் விருதுகள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை சிறப்புப்படுத்தும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு மாணவர்கள் கூட்டமைப்பு வழங்கும் விருது இது. இந்த விருது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மகளிர் தினம் மார்ச் 8 தேதி வருகிறது. அந்த சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சாதனை பெண்களுக்கு மாநில அளவிலான விருது தான் பெண்ணியம் விருதுகள் 2020. இந்த விருது வாங்கும் திறமையுள்ள மாணவிகளுக்கு இந்த போட்டி நடத்தப்படுகிறது. இந்த போட்டி நமது சகோதரிகளுக்கு நல்ல முறையில் போய் சேர வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். அதனால் இந்த தகவலை உங்கள் சகோதரிகளுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. திறமையுள்ள மாணவிகள் மற்றும் சகோதரிகள் கண்டிப்பாக இந்த விருதினை வாங்க தகுதியுடையவர்கள். மேலும் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்க போகிறாங்க. அதனால் இந்த விருதை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குவதற்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த விருது பார்த்தீங்கன்னா, நமக்கு யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு விதிமுறை பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் சகோதரிகள் இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம். போட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு போட்டி முறை பார்த்தீங்கன்னா, கட்டுரை எழுதுதல். இந்த கட்டுரை எழுதுதலுக்கு தலைப்பு என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, வல்லரசு இந்தியாவிற்கு பெண்களின் பங்கு. இந்த டாப்பிக்கில் தான் நமக்கு கட்டுரை இருக்கும். இந்த கட்டுரையில் பார்த்தீங்கன்னா, வளர்ந்து வரும் இந்தியாவை வல்லரசு இந்தியாவாக உருவாக்க பெண்களின் பங்களிப்பு மற்றும் கடமைகள் பற்றிய நரிசிந்தனை சொந்த வரிகளில் கட்டுரைகளாக தொகுத்து எழுதலாம். இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக உங்களுடைய செல்ஃப் நாலேஜில் எழுத வேண்டும். கல்லூரிகளுக்கான விதிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சம்பந்தமாக 2 பக்கத்திற்கு குறையாமல் அல்லது 50 வரிகளுக்கு குறைவில்லாமல் கட்டுரை எழுத வேண்டும். மாணவிகள் கல்லூரியிலோ அல்லது வீட்டில் இருந்தபடியோ கட்டுரை எழுதலாம். தங்களின் சுய சிந்தனையில் எழுத வேண்டும், சரிங்களா? அடுத்தது, கட்டுரை தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் எழுதலாம். முதல் பக்கத்தில் பெயர், துறை, வருடம், அதாவது டிபார்ட்மெண்ட், பிறந்த தேதி, கல்லூரியின் பெயர் கட்டாயம் இடம்பெற வேண்டும். கட்டுரை எழுதிய மற்றும் தேர்வு கட்டணத்தை வகுப்பு ஆசிரியர் அல்லது துறைத் தலைவர் அல்லது முதல்வரிடம் ஒப்படைக்க வேண்டும். தமிழ்நாடு மாணவர்கள் கூட்டமைப்பு தேர்வு ஒருங்கிணைப்பாளர்கள் தங்களது கல்லூரிக்கு நேரில் வந்து கட்டுரை மற்றும் தேர்வு கட்டணத்தை பெற்றுக்கொள்வார்கள். போட்டித் தேர்வில் கலந்து கொண்டு கட்டுரை சமர்ப்பிக்கும் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும். முதல் 3 நபர்களுக்கு சான்றிதழ் மற்றும் விருது வழங்கப்படும். இப்போட்டித் தேர்வில் தங்களது கல்லூரி மாணவிகள் பங்குபெறுகள் என்பதை மின்னஞ்சல் அல்லது தொலைபேசி மூலம் உறுதி செய்யவும். தங்களது கல்லூரி மாணவிகள் இப்போட்டித் தேர்வில் கலந்து கொள்கிறார்கள் என்பதை 7/2/2020 வெள்ளிக்கிழமைக்குள் இணையதளம் அல்லது தொலைபேசி மூலம் கட்டாயம் முன்பதிவு செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவிகள் எழுதிய கட்டுரையுடன் கல்லூரி அடையாள அட்டை, அதாவது காலேஜ் ஐடி கார்டு ஜெராக்ஸ் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். கடைசி தேதி பார்த்தீங்கன்னா, 15/2/2020. தேர்வு கட்டணம் ₹30. மின்னஞ்சல் கொடுத்துக்கிறாங்க பாருங்க, tsfo@gmail.com. தொலைபேசி எண்கள் 86 75 51 66 15, 94 43 08 12 63. தங்களது கல்லூரி மற்றும் கல்லூரி மாணவிகள் இப்போட்டித் தேர்வில் கலந்து கொள்க எனில் கீழே உள்ள படிவத்தை பூர்த்தி செய்து சப்மிட் செய்யவும். பள்ளிகளுக்கான விதிமுறைகள் கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்து கொள்ளுங்கள், சரிங்களா? இது வந்து ஃபார்ம் இங்கே கொடுத்துக்கிறாங்க பாருங்க, இது அவங்க கொடுத்துக்கிற ஃபார்ம். நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும்.
பள்ளிகளுக்கான விதிமுறைகளை பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட தலைப்பு சம்பந்தமாக இரண்டு பக்கத்திற்கு குறையாமல் 50 வரிகளுக்கு குறையில்லாமல் கற்றுற எழுத வேண்டும். சேம் விதி தான் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் எழுதலாம். மாணவிகள் பள்ளியிலோ அல்லது வீட்டில் இருந்தபடி எழுத வேண்டும். முதல் பக்கத்தில் பெயர், வகுப்பு, பிறந்த தேதி, பள்ளியின் பெயர் கட்டாயம் இடம்பெற வேண்டும். எழுதிய கட்டுரை மற்றும் தேர்வு கட்டணத்தை வகுப்பாசிரியர் சேம் காலேஜுக்கு படித்த அதே தகவல் தான் நம்ம கொடுத்துக்கிறாங்க. போட்டித் தேர்வில் கலந்து கொண்டு கட்டுரை சேமிப்பு அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும். முதல் 3 நபர்களுக்கும் சேம் எல்லாமே வந்து சேம் தான் கொடுத்துக்கிறாங்க. போட்டியில் தங்களது பள்ளி மாணவிகள் பங்கு என்பதை முன்னதாகவே மின்னஞ்சல் மூலமாக அல்லது தொலைபேசி மூலம் உதவி செய்யவும். சேம் எல்லாமே வந்து சேம் தான் கொடுத்துக்கிறாங்க. சேம் தேர்வு கட்டமும் 30 ரூபா தான் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஸ்கூலில் இருந்தால் ஸ்கூல் டிக் பண்ணுங்கள், காலேஜ் இருந்தால் காலேஜும் ஃபில் பண்ணுங்கள், ஸ்கூல் அல்லது காலேஜ் நேமு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜுடைய மெயில் ஐடி அல்லது ஸ்கூலுடைய மெயில் ஐடி கொடுத்துக்கிறாங்க. காலேஜ் அல்லது கோஆர்டினேட் செல் நம்பர், காலேஜ் அல்லது ஸ்கூல் அட்ரஸ், சப்மிட் முறை, லாஸ்ட்டாக நீங்கள் சப்மிட் கொடுக்க வேண்டும். சரிங்களா? அடுத்து தேர்வு செய்யும் முறையும் பார்த்தீங்கன்னா சிறந்த மற்றும் சமூக அக்கறையுடைய நற்சிந்தனைகள் கொண்ட கட்டுரைகள் மட்டுமே விருதுக்கு தகுதியுடையவர்களாக கருதப்படும். தமிழ்நாடு மாணவர்கள் கூட்டமைப்பு தேர்வு ஆலோசகர்கள் மற்றும் தேர்வுக்குழு நடுவர்கள் மூலம் சிறந்த 3 கட்டுரைகள் தேர்வு செய்யப்படும். நடுவர்களின் தீர்ப்பு இறுதியானது. தேர்வு செய்யப்பட்ட மாணவிகளின் பெயர் பட்டியல் பள்ளி கல்லூரிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும். இந்த வாய்ப்பை தயவுசெய்து நம்முடைய சகோதரிகளுக்கு தெரியப்படுத்துங்க. திறமை உள்ள மாணவிகள் இந்த பரிசை வெல்ல தகுதியுடையவர்கள் அனைவருமே இந்த பரிசுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், அவர்களை தெரியப்படுத்துங்க. நம்ம சொல்கிற ஒவ்வொரு நியூஸும் நமக்கு மற்றவர்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் திறமையுள்ள பெண்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று கூறுகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் மேலேறிப்பட வேட்டான். நன்றி, வணக்கம்.